Lord, whom the Avarium in the Harmonic Service can have a Varavir Kingdom. We would like to welcome each and every one of you in the living name of the Lord and Savior Jesus Christ. Avri Kondinatra in Ara the Niki Puru the Gubbe, Kangli Muri Kondi, and the Rinoki Papama. Do you ever in entries of the Kingdom? Oh, Periwari, you may wear the Kingdom. Niruru Raja and the இப்பொழுது கூட ஆண்டவரே நாங்கள் ஆராதனைக்கு போறது முன்பு உம்முடைய அன்பையில வந்து உம்மை உயிர்த்து தந்த கிருபைக்காக கொடுத்தீரே நன்றி சொல்லுகின்றோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வர்ஷிப் சர்வீஸ் ஆண்டவரே, பாஸ்டர் ஐசக் நம்ம கூட ஆண்டவரே ஆராதனை நடத்த நாம அவர் கூட துதி செலுத்த உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆண்டவரே. எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படி எப்போது கூட நம்ம பணத்திலே பாஸ்டர் ஐசக் துதி துதியிலே நடப்பார். இந்த மாலை வழியில மறுபடியும் கத்துடைய சமூகத்திலே கத்திரை நோக்கி அன்பிலாண்டவரே ஆராதனை செலுத்தும்போது எங்களோடு கூடக்கூடிய பரிசுகளும் இடைக்கூட உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கும் உன்னதமான உரிமையை மறைவில் அந்தவரை நாங்கள் தங்கும்படியாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவரே எங்களை இந்த காத்துக் கொள்ளுகிற தெய்வமாக உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுடைய ரத்த போட்டுக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் என்று வாழும் இயேசு நமக்கு தருகிறாய். என்னோடு கொடுத்து இந்த பாடலை பாடி ஆண்டு உயர்த்து வாருங்கள். I'm going to go to the hospital.
Our love,
பராக்கிரமம் இந்த கர்த்தரை நோக்கி நாம் ஆராதனை செய்வோம்.
பரலோக தேவனே, பராக்கிரம் நிறந்தவர் என்று சொல்லி அவரை ஆராதனை செய்வோம். ஆமே. ஹல்லேலூயா. பரலோக தேவனே, பராக்கிரம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரம உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆண்டவரே, உம்மாலாகாத எதுவும் இல்ல, இந்த சர்வவல்ல தெய்வமே, எல்ஷடா சர்வல்ல தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
உம்முடைய சித்தம் பருவத்திலே செய்வது போல பூமியிலையும் செய்வதாக. அன்றன்ற ஆகாரத்தை எங்களுக்கு நீர் தாரும். எதிர்மாய் குற்றம் செய்கிற நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்கள் எங்களுக்கு நீர் மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமைத்துக்கொள்ளும். ராஜ்யம் வலமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையோலை. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒன்று ஒரு பாடலை பாடுவோமா? கரங்களை தட்டி கொண்டு உற்சாகமாய் ஒரு பாடலை பாடுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நன்றி சொல்லுகின்றோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தரே, கர்த்தரை துதித்து சோஸ்தரித்தார். பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினால் பரிசுத்தை துதித்து சோஸ்தரித்தார். பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினால் மேலூடிடுவார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார். மகிமையினால் நம்மை மூடிடுவார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பி அந்நிய பாஷைகள் தந்திடுவார். ரக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார். அந்நிய பாஷைகள் தந்திடுவார். ரக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார். வரங்களினால் நம்மை நிறுத்திடுவார். ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார். வரங்களினால் நம்மை நிரம்பிடுவார். நம்மை மாற்றிடுவார். பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம், பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே.
நம்ம வேத வாசிப்பு கடந்து செல்வோம். இன்றைக்கு தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வாசிப்பு 1 Samuel 1:22 வசனம் 22-28 வரை தமிழை வாசிக்க கேட்போம், மற்றும் ஆங்கிலத்தை வாசிக்க கேட்போம். எடுத்துக்கொள்வோம் 1 Samuel 1 வசனங்கள் 22-28 வசனம் வரையிலும் இந்த வேத வாக்கியத்தை ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். கேளுங்கள், 22 வசனம் துவங்கி 1 Samuel 1:22-28. But Anna did not go up, for she said to her husband, I will not go up until the child is weaned. Then I will take him, that he may appear before the Lord and remain there forever. And Elkanah, her husband, said to her, do what seems best to you. Wait until you have weaned him. Only let the Lord establish his word. So the woman stayed and nursed a son until she had weaned him. Now when she had weaned him, she took him up with her, with 3 bulls, 1 epah of flour, and skin of wine, and brought him to the house of the Lord in Shiloh, and the child was young. Then they slaughtered a bull and brought the child to Eli. And she said, O my Lord, as your soul lives, my Lord, I am the woman who stood by you here praying to the Lord. For this child I prayed, and the Lord has granted me my petition, which I asked of him. Therefore, I also have lent him to the Lord. As long as he lives, he shall be lent to the Lord. So they worship the Lord there. Amen. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போது நாம் ஜெபிக்கிற ஒரு நேரமாய் இருக்கிறது. நாம் அப்படியே ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரியவர். உங்க கரங்களை அப்படியே உயர்த்தி கொண்டு நீங்கள் ஜெபிக்கலாம். நம்முடைய மத்தியிலே அருமையான பாஸ்டர் அன்பு அவர்கள் இப்போது நம்மை ஒரு ஜெப வேலையிலே நடத்த இருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஜெப வேலையிலே ஆண்டவரை நன்றி சொல்லி இந்த 2 வாரங்கள் நம் இல்லங்களிலே இருக்கும் வேலையிலே தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறபடினாலே அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். பாஸ்டர் அன்பு இப்போது நம்மை ஜபத்திலே நடத்தி தேவன் நாமத்தை உயர்த்த போறாங்க. எல்லாரும் ஜபிப்போமா? கூட சேர்ந்து ஜபிப்போம். ஜபம் செய்வோம். இப்போது ஜபம் செய்வோம். பரிசுத்தமான பிதாவே, அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் வீட்டில் இப்போது உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனை கவனித்துக் கொண்டிருக்க எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. நம்ம பரலோகத்தின் தேவனை நோக்கி நம்ம நன்றி செலுத்த போகிற ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் நல்ல தேசத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல திருச்சபையை கொடுத்ததற்காக நன்றி, நன்றி. இந்த ஆராதனையை கொடுத்ததற்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. வீடுகள் தோறும் கர்த்தருடைய பிரசன்னத்தின் மூலமாக சூழ்ந்து கொண்டிருக்கிற அக்கினிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையும் ஆராதனை இப்படிப்பட்ட காரியம் வீடுகள் தோறும் புறப்பட கர்த்தர் வழியை திறந்ததற்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு இந்த ஆராதனை செய்யும்படியாக ஆண்டவரே எங்கள் தேசத்துல தடை வராதபடி ஆண்டவரே, கர்த்தர் எங்களுடைய தேசத்துல இந்த ஆராதனை செய்வதற்கு கர்த்தர் வாசலை திறந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒரு குறையும் இல்லாத ஆண்டவரே, நீ நடத்துகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் பொருளாதாரத்துல கர்த்தருடைய வல்லமை நடத்துவதற்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. சுக செய்திகளை கர்த்தர் அறிவித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்ல 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 பரலோகத்தின் தேவனுடைய பாதத்துக்கு போய் கொண்டே இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை முற்றிலுமாக ஆண்டவருடைய சமூகத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனுக்கு நன்றி. எங்கள் அக்கிரமங்களை, அநியாயங்களை
மன்னிக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வசனத்தின் மூலமாக வருகிற ஆசீர்வாதத்திற்காக நன்றி. வசனத்தின் மூலமாக சரீரத்துக்கும் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் வருகிற பலத்துக்கு சுகத்துக்கு ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வெளிச்சம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் மேல அக்கினி சூளையாக இருப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாவே. உம்முடைய கிருபாசனத்துக்கு முன்னாடி எங்களை வைத்து கண்ணோக்கி பார்க்கறதற்காக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்கள் தேசத்தினுடைய ரத்தத்தினாலே கழுவுகிறே உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் மூடிக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு எல்லா காரணத்துக்காக நாங்க நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நம் அனைவரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி கொண்டு இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்வோமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. என்னென்ற ஆகாரத்தை எங்களுக்கு நீர் தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவ குற்றங்களே எங்களுக்கு நீர் மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசியாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் பெரியவர், நீங்கள் அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போது கூட நாம் தேவனுடைய செய்தியை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அவருக்கு நாம் செவி கொடுப்போமாக. ஒவ்வொருவர் வேலையும் நான் தேவனுடைய செய்தியை கொண்டு வரும் போது என் மனதில் உடனடியாக சாமுவேலை நினைவு கூறுகிறேன். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை எனக்கு அதிக முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையினால நான் உங்கள் யாவரையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவரே, நாம் இந்த கரத்தை உயர்த்தி கொண்டு சொல்வோம். சொல்லும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே நான் வேதத்தில் இருந்து ஒரு வாக்கியத்தை, வசனத்தை எடுத்திருக்கிறேன். இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு வாசிக்கப்பட போகிறது. நாம் இந்த வேத வசனத்தை கேட்டு கர்த்தர் நாமத்தை நாம் எல்லாரும் உயர்த்த போகிறோம். இன்றைக்கு நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 3 வசனம் 6 நாம் முதலாவது வாசிக்க கேட்க போறோம். நான் ஆங்கிலத்திலே முதலாவது வாசிக்கிறேன், அதன் பின்பு தமிழிலே நாம் இந்த வேத வாக்கியத்தை கேட்போமாக. Proverbs chapter 3 and verse 6. In all your ways acknowledge him and he shall direct your paths. தமிழிலே கேட்போம் இந்த வார்த்தையே. நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளில் செவ்வைப்படுத்துவார். உன் வழிகளில் எல்லாம் நீ அவரை நினைத்துக் கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத வாக்கியத்தை நீங்கள் இன்னும் கோடிடாமல் இருப்பீர்கள் என்றால் இந்த வேத வாக்கியத்தை நீங்கள் கோடிட்டுக் கொள்ளும்படிக்கு உங்களை நான் அழைக்கிறேன். நம் காலை வேலை தியானத்திலே நான் மனப்பாடம் செய்வதற்கு நம் எல்லாரும் பிரியமான தேவனுடைய வசனத்தை மனப்பாடம் பண்ணுவதற்கு நான் உச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். இப்படி நம்ம நேசிக்கக்கூடிய தேவ வசனத்திலே நீதிமொழிகள் 3:5-6 ஆக சிறப்பான வசனங்கள். இந்த வசனங்களை நாம் மனப்பாடம் செய்து கொண்டால் நல்லதுன்னு ஒரு காரியம். சோ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை போலவே சங்கீத புஸ்தகத்திலே சங்கீத பக்தன் எழுதும் போது 16:11 சங்கீதக்காரன் இப்படியாக எழுதினார். அந்த வார்த்தையை நாம் தமிழிலே வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். நான் அது முதல் பாகத்தை மட்டும் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். Psalm 16:11 says, You will show me the path of life. ஜீவ பாதையே, வழியே
எனக்கு நீர் காட்டுவேர் என்று அங்கு வேத வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் பெரியவர். ஆண்டவர் நமக்கு ஜீவ வழியை காட்டுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட நம்முடைய இக்கட்டான நேரத்திலே நாம் நம்முடைய வழிகளிலே அவரை நினைவு கூறுவோம். கர்த்தர் நிச்சயமாய் எல்லா நேரங்களிலும் நமக்கு வழி காட்டுகிற தேவனாய் இருப்பார். நான் ரொம்ப சீக்கிரமாய் உங்களோடு கூட ஒரு 4 அல்லது 5 காரியத்தை இந்த நீதிமொழிகள் 3 அதிகாரத்திலே வசனம் 6 நான் வருஷப்படுத்தும்படிக்க விரும்புகிறேன். என்னோடு கேளுங்களேன், உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். முதலாவது இந்த வேத வசனத்தை நீதிமொழிகள் 3:6 வாசிக்கும் போது நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்று கேட்டால், நம் வழிகளில் எல்லாம் நாம் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லும் போது, ஆண்டவர் வார்த்தை நமக்கு வரும்போது ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன விரும்புகிறார், நம்முடைய முழு இருதயத்தை அவர் நம்ம இடத்துல கேட்கிறார். அப்ப நம்பர் 1, நான் உங்கள் இடத்துல சொல்ல விரும்புகிறது, ஆண்டவர் நம்மை நம்முடைய சில பாகங்களை மட்டும் கேட்கல, அவர் நம்மை முற்றிலுமாய் கேட்கிறார். முற்றிலுமாய் அவருக்கு முதலிடம் கொடுக்கும்படி கேட்கிறார். யாக்கோபின் புஸ்தகத்திலே நான் ஒரு வசனம் பார்த்தேன். யாக்கோபின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். I want you to come with me to James chapter 1 verses 6, 7 and 8. இந்த 3 வசனங்களிலே நமக்கு யாக்கோபு எழுதுகிறார் பாருங்கள், இருமனம் உடையவன் அவன் வழிகளில் எல்லாம் அவன் நிரந்தரமற்றவனாயிருப்பான். வாசிக்க பார்க்கலாமே, யாக்கோபு 1:6-8 வசனம் வரையிலும். யாக்கோபு 1 வசனம் 6-8 வரையிலும். James chapter 1 verses 6 to 8. நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட கேளுங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். 1:6-8 வசனம் வரையிலும். But let him ask in faith, with no doubt doubting, for he who doubts is like a wave of the sea driven and tossed by the wind. For let not that man suppose that he will receive anything from the Lord. For he is a double-minded man, unstable in all his ways. Amen. வேதம் சொல்லுகிறது, இருமனம் உடையவன், இருமனம் தேவனுக்கு பிரியம் அற்றவன், இருமனம். அதனால பிரியமானவர்களே, நம்ம மனதிலே நாம் ஒருவேளை 2 மனம் படைத்தவர்களாய் இருக்கிறோம், எதுலையும் நிலையற்றவர்களாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு இருக்கும்னா ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புகிறது நம் முழு இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும்படிக்கு அவர் நம்மிடத்துல விரும்புகிறார். எரேமியா புஸ்தகத்துல 29 வசனம் 13 வசனம், ஜெரமியா chapter 29 and verse 13. இந்த வசனத்தை நாம் இப்போ வாசிக்க கேட்போமா? எரேமியா 29:13 வசனம். முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And you will seek me and find me when you search for me with all your heart. உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் என்னை தேடுவீர்கள் என்றால் என்னை கண்டடைவீர்கள். ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறது முழு இருதயத்தோடு அவரை தேடும்படிக்கு ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். அவரை தேடுங்கள் முழு இருதயத்தோடு. அதனால இன்றைக்கு நமக்கு வந்த நம்முடைய தேவ வார்த்தையின்படி, நீதிமொழிகள் 3:6
வாங்க நம்ம நம்பர் ஒன்னா கற்றுக்கொள்வோம், முழு இருதயத்தோடே அவரை தேட கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு நல்லதை செய்வார். இரண்டாவது காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் நம் அவரை பற்றிக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 33 அதிகாரத்துல வசனம் 11 நீங்க எனக்கு பாத்தீங்கன்னா, அந்த வசனத்தில இருந்து நம்ம இந்த ஒரு கருத்தை கற்றுக்கொள்ளலாம். மன்னிக்கணும், சங்கீதம் 33:11 வசனம். Psalms 33 and verse 11 reads like this. It says, "The counsel of the Lord stands forever, the plans of his heart to all generations." Psalms 33 and verse 11. தமிழ்ல வாசிக்க கேட்போமா? கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பெரிய பிரச்சனை அவர்கிட்ட போன, சின்ன பிரச்சனை அவருக்கு நான் தீர்த்துக்கோ அப்படிலாம் இல்லை. நம்ம எல்லா நேரத்திலையும் முற்றிலுமாய் அவரை நம்புவோம். இப்ப கூட நமக்கு உலகமே கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில நாம் செய்ய வேண்டியது ஒன்று, நாம் முற்றிலுமாய் ஆண்டவரை பற்றி கொள்வோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது நம்ம இரண்டாவதாய் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம். ஆனால் இதுல இன்னும் ஒரு ரெண்டு வசனத்தை கூட்டி கொடுக்கிறேனே. சங்கீத புஸ்தகத்துல 37 சங்கீதத்தின் 23 வசனத்தை வாசிக்க கேட்போம். Psalm 37 and verse 23 வாசிக்க கேட்போமா? இப்போது நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை உறுதிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அதனால அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்ப பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மேல முழு நம்பிக்கையை வைப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக நான் உங்களுக்கு நீதிமொழிகள் 26 அதிகாரத்திலே வசனம் 12 ஒரு சிறிய ஒரு பாடத்தை நான் மூன்றாவதாய் கற்றுக் கொடுக்கிறேன். கேளுங்கள், கர்த்தர் பெரியவர். வாசிங்கள் பார்க்கலாம். நீதிமொழிகள் 26:12 வசனம். தன் பார்வைக்கு ஞானியா இருப்பவனை கண்டாயினால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையா இருக்கலாம். அல்லேலூயா. தமிழில கேளுங்க, ஆங்கிலத்தில கேளுங்க. Proverbs 26 and verse 12. Do you see a man wise in his own eyes? There is more hope for a fool than for him. Hallelujah. சுயத்தை வெறுக்கும்படிக்கு தானே தேவ வார்த்தை நமக்கு பேசுகிறது. எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் நான் என்ற தன்மையை உடம்படிக்க விரும்புகிறார். அதனால நான் என்ற தன்மை, நான் அல்ல அவர். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் யாருக்கு? யோவான் ஸ்நானகன் என்று பார்க்கிறோம். யோவான், நான் பெருக அல்ல, நான் சிறுக, அவர் பெருக என்று சொல்லி யோவான் தன்னை தாழ்த்தினார், ஆண்டவரை உயர்த்தினார், இயேசுவை உயர்த்தினார். அதே போல நீங்களும் நானும் கற்றுக்கொள்வோம். நம்மை அல்ல, நம்முடைய நம் மேல நமக்கு நம்பிக்கை வேண்டாம். நம்முடைய காரியங்கள் மேல நமக்கு நம்பிக்கை வேண்டாம். வாருங்கள், நம் நம்பிக்கையை ஆண்டவர் மேல வைப்போம். இது மூன்றாவதாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் காரியம். நீங்கள் 28 அதிகாரத்திலே ஒரு 2 தள்ளி 28 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதுல 26 வசனம் அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் கேட்போமா? Proverbs 28 and verse 26 கேட்போம். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். ஆமென். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை மூன்றாவதாய் கற்றுக்கொள்வோம். நாம் தேவன் மேல நம்முடைய முழு நம்பிக்கையை வைப்போம். அப்போது தேவன் உங்களையும் என்னையும் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நமக்கு பெரிய காரியம் செய்வார். நான்காவது காரியமாய் இறுதியாய் நான் உங்களுக்கு கற்பித்து தருகிற ஒரு பாடமானது நீதிமொழிகள்
இன்றைக்கு நம்முடைய வேத வாக்கியம் 3:6 அந்த வசனத்தை மறுபடி வாசியுங்கள். கர்த்தருக்கு மகிமை. நீதிமொழிகள் 3:6 உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்விப்படுத்துவார். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள். அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார்னா, அவருக்கு மகிமை செலுத்து. உன் வழிகளில் எல்லாம் அவருக்கு நீ மகிமை செலுத்து. எல்லா நேரங்களிலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை. அல்லேலூயா. கர்த்தர் அப்போது நம்முடைய வழிகளை செவ்விப்படுத்துவார். இந்த 4 காரியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீங்க இதன் அடிப்படையில பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் போது 1 Corinthians 10:31 அவர் இப்படியாக எழுதினார். 1 Corinthians 10:31 You know, Paul wrote to the Corinth and he said, therefore, whether you eat or drink or whatever you do, do all to the glory of God. வாசிங்க பார்க்கலாம், தமிழில கேட்போமே, வாசிங்க. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். அல்லேலூயா. எல்லாவற்றையும், எல்லாரும் நம்ம நாவுல சொல்லுவோம் எப்படிங்க, எல்லாவற்றையும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நம்ம வாருங்க, இன்னைக்கு இந்த சுருக்கமான ஜெப நேரமாய் அல்லது ஒரு ஆராதனை நேரமாய் இருந்தாலும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்கு செய்வார். நான் முடிப்பதற்கு முன்பு இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க கொடுக்கும்படிக்கு விரும்புகிறேன். 1 Thessalonians 5:18 1 Thessalonians 5:18 இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் என் கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு எல்லா காரியங்களிலும் ஒரு நோக்கம் ஒரு சித்தம் உண்டு. இன்றைக்கு அவர் இந்த வியாதியை அனுமதித்திருக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு சித்தம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. தேவ சித்தத்துக்கு நம்ம எல்லாரும் அடங்கிடுவோம். நம்ம எல்லாரும் தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருவோம். கர்த்தர் அப்போது நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அப்போ நான் முடிக்கும் போது மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது நம்முடைய முழு இருதயத்தை ஆண்டவரிடத்தில் கொடுப்போம். இரண்டாவது அவரை முற்றிலுமாய் நம்புவோம். மூன்றாவது நம்மை நாம் நம்ப வேண்டாம், நம் நம்பிக்கை அவர் மேல வைப்போம், நான் என்ற தன்மையை வீசி விடுவோம். நான்காவதாக எல்லா மகிமை அவருக்கு செலுத்துவோம். நாம் இப்படி செய்தால் நம் தேவ கண்களில இரக்கம் பெறுவோம். தேவன் நமக்கு நல்லதை நிச்சயமாய் செய்வார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அதனால ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நான் கொடுத்த இந்த சில வேத வாக்கியங்களை நீங்கள் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். என்னோடு கூட கண்களை மூடி ஒரு ஜபம் செய்வோமா? நாம் அப்படியே எழுந்து நின்று கண்களை மூடி செபிப்போம். இந்த கைகளை உயர்த்தி செபிப்போம். அதன் பின்பு ஒரு பாடல் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். தேவனுக்கு மகிமை. அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே நாங்கள் இன்னும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவினதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் முழு இருதயத்தோடு உங்களை தேட வேண்டும் என்று இந்த மாலை ஆராதனையில எங்களோடு கூட பேசினீங்க, உமக்கு நன்றி. நாங்கள் ஆண்டவரை தேடும் பிள்ளைகளாய் இருக்க எங்களுக்கு உதவுவேராக என்று செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் பெரியவர் என்று ஸ்தோத்தரிக்கிறோம்.
உங்க நாமம் எங்க மத்தியிலே மகிமை பெறுகிறது என்று நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் பெரியவர் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்வது நல்லது. அல்லேலூயா. இந்த மாலை வேளையில் இந்த ஆராதனையில் எங்களோடு கலந்து கொண்ட கர்த்தர் பிள்ளைகளுக்காக நன்றி. அப்படியே இந்த வலது கையை என்னோடு கூட உயர்த்தி கொண்டு, ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க விரும்பினால், நீங்கள் ஜெபிக்கும்படிக்கு உங்களை அழைக்கிறேன். ஆண்டவரே என்று கூப்பிடுங்க, ஆண்டவரே என்று கூப்பிடுங்க, மன இரக்கம் உள்ளவரே என்று கூப்பிடுங்க, ஜெபம் கேட்கும் தெய்வமே என்று கூப்பிடுங்க, எங்க மத்தியில இறங்கி வருகிற தெய்வமே என்று சொல்லுங்க. ஒருவேளை இப்போது கூட இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை உங்க இருதயத்தை இறக்கி வைக்க முடிக்க விரும்பினீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், இப்போது உன் பிள்ளைகள் இருக்கும் இல்லங்களிலே கைகளை உயர்த்தி கொண்டு உன் பிள்ளைகள் எதை ஜெபித்தாலும் இப்போதே கேட்பேராக, மனம் இறங்குவேராக, உன் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வேராக, உன் பிள்ளைகளை பலப்படுத்துவேராக, உன் பிள்ளைகளுக்கு ஆறுதலாயிருப்பேராக. தங்கள் குடும்ப மக்களோடு இருக்கும் போது ஆண்டவருடைய பலன் இருப்பதாக, கர்த்தர் கரமும் பிள்ளைகளை நடத்துவதாக. ஆண்டவரே, ஒருவராய் ஆண்டவரே இருக்கக்கூடியவர்கள் ஆண்டவரே ஒருவேளை இருக்கக்கூடும், அவர்கள் வீட்டில தனிமையில இருக்கும் போது நான் தனியாயிருக்கிறேன் என்று வருத்தப்படாதபடிக்கு அவர்களோடு ஆண்டவரே நீர் மேய்ப்பராய், தகப்பனாய், தாயாய் ஆண்டவரே இருக்கத்தக்க அவர்களை ஆசீர்வதித்து அவர்களோடு பேசுவேராக, இடைப்படுவேராக, கர்த்தர் உதவி செய்வேராக. இந்த மாலை எங்க பாரங்களை நான் உங்க கரத்துல இறக்கி வைத்து இந்த நாள் முழுதும் எங்களை நடத்துங்க ஆண்டவரே என்று ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பாடலே நம் இறுதி பாடலாக நாம் பாட கேட்போம். அதன் பின்பு நான் உங்களுக்கு ஜெபித்து ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். நாம் கேட்போமா இந்த பாடலே? கர்த்தருக்கு மகிமை. அப்படி கரங்களை தட்டி கொண்டு பாடுவோமா? என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே என்று சொல்லி, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உன் ஆவியால், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உன் ஆவியால், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உன் ஆவியால், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் முந்தன் ஆவியால், பேய்களை ஓடி நோய்களை போக்கும் பலமே தாருமே, பேய்களை ஓடி நோய்களை போக்கும் பலனை தாருமே, பலவனாய் நீக்கி பலவனாய் மாற்றும் வல்லமை வாருமே, பலவனாய் நீக்கி பலவனாய் மாற்றி வல்லமையை வாருமே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் உந்தன் ஆவியார், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார். கண்களை மூடி கரத்தை இரண்டையும் உயர்த்தி, ஆண்டவரே நானும் என் வீட்டாரமும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம் என்று நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். யோபு தன் குடும்பத்தை ரத்தத்திலே மூடிக்கொள்ள தன் குடும்ப தலைவனாய் தேவ சமூகத்தில் விழுந்து கடந்தது போல நாங்களும் கூட ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இங்க மேல மனம் இரக்கம் உள்ளவர், இரக்கம் காட்டுவீராக, 1000 தலைமுறை வரைக்கும் எங்கள் மீது இரக்கம் காட்ட தவறாத தெய்வமே, உங்கள் இரக்கம் உங்க தயவு எங்கள் மீது எங்கள் குடும்பத்தின் மீது எப்போதும் இருப்பதாக. இந்த கைகளை உயர்த்தி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற மற்றும் பின்பு கேட்கக்கூடியவர்கள் யாராயிருந்தாலும்
எல்லாருக்கும் கர்த்தர் துணை இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மோடு கூட எப்போதும் இருப்பதாக. ஆமென். கைகளை உயர்த்தி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அவருடைய கொஞ்ச நேரம் அமர்ந்தோ அல்லது நின்றோ நீங்கள் தலைகளை வணங்கி ஆண்டவரை கனம் பண்ணி பின்பு நாம் கடந்து செல்லலாம். தேவன் பெரியவர், தேவனுக்கு மகிமை. ஒன்று ரெண்டு அறிவிப்புகளை மட்டும் கூறுகிறேன், கேட்டுக்கொள்ங்க. இன்றைக்கு ரெண்டு முறை நாங்கள் லைஃப்ல வந்தபடினாலே உங்கள் குடும்ப ஜபங்களை நீங்கள் உங்கள் இல்லங்களை நடத்தி கொள்ளுங்கள். நாலு தினத்திலே நடக்கும் என்னுடைய குடும்ப ஜபத்திலே நான் லைஃப்ல வருவேன், நீங்கள் கலந்து கொள்ளலாம். இன்றைக்கு இன்னொரு லைஃப் இராது. மற்றும் கூட பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலை நான் தியானம் செய்கிறது, காலை தியானம் என்று நான் வருகிறேன், நீங்கள் தியானத்தில் என்னோடு வரலாம். அது மட்டும் இல்லாமல் 5-6 மணி அளவில் நான் வேத ஆராய்ச்சி என்று நான் வருகிறேன், அதிலும் நீங்கள் என்னோடு கூட வந்து கலந்து கொள்ளலாம். எப்படியாவது நம்முடைய நேரங்களே நம் வீடுகளிலே வேஸ்டாக செலவு செய்துட்டு இருக்கிறதோடு நம் இப்படி நம்ம சபையாக இருக்கிறபடினாலே நம் சபையோடு ஐக்கியம் கொண்டு சபை கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒவ்வொரு வீட்டிலும் இப்ப என்னோடு கூட இருக்கிறார்கள் என்று சொல்லி சந்தோஷத்தோடு நம்ம எல்லாரும் கலந்து கொண்டு அந்த குடும்ப என்ற நட்பு விட்டு போகாதபடிக்கு நான் லைஃப்ல வரும்போது என்னோடு கூட வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 வாரம் என்று எண்ணினோம், இப்ப 4 வாரம் ஆகிவிட்டது, 1 மாதம் ஆகிவிட்டது. இந்த சூழ்நிலை எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியல, ஆனா நாம் ஜெபிப்போம். நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன், கர்த்தரிடத்துல பிரார்த்தனை செய்திருக்கிறேன், இந்த கொரோனா வைரஸின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இறங்குகிற நேரம் ஆகட்டும், ஆக போகிறது என்று நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஸோ கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இட்ஸ் நைஸ் டு ஹேவ் ஆல் ஆஃப் யூ டுகெதர் வித் அஸ். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஐ வில் மீட் யூ டுமாரோ. பை. தேங்க்யூ.